நேற்று காலையில் வந்து மதியம் 12 மணிக்கு வந்து எனக்கு வந்து எங்கள் மச்சான் வந்து அங்கேருந்து நஞ்சபசத்தில் வந்து தகவல் கொடுத்தாரு, ஒரு ஹெலிகாப்டர் வந்து மரத்தில் மோதிருச்சுன்னு. அந்த தகவல் கிடச்சதுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நான் கரெக்டாக 12:05 அந்த இடத்துல போனேன். அந்த இடத்துல போனதுமே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஹெலிகாப்டர்கள் உள்ளவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. சுத்தமாக வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கே உள்ளவங்கள ரிசீவ் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனால் வந்து சரி அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வேறு யாராவது வெளியில் எதுக்கு போயிருக்காங்களான்ற ஒரு தகவலை கேட்கும்போது, 3 பேர் ஜம்ப் பண்ண மாதிரி தகவலின் அடிப்படையில் வந்து உடனடியாக டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கி நான் வந்து தேடும்போது 3 பேரை வந்து லொக்கேட் பண்ணேன். அந்த 3 பேர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேட் பண்ணி ஒருத்தர் லொக்கேட் பண்ண உடனே எங்களுடைய சம்மந்தப்பட்ட குன்னூர் நகர காவல்துறை ஆய்வாளர் வந்து அவர் தகவலை தெரிவிச்சுட்டு, அடுத்து உடனடியாக வந்து செகண்ட் நபரை வந்து நான் பக்கத்தில் போய் அவர்கிட்ட வந்து நான் பேச்சு கொடுத்தேன். சார் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் ரெஸ்கியூ வந்துட்டோம் அப்படின்ட்டு. அவர் வந்து ஒரே ஒரு சின்ன வார்த்தை என்ன கேட்டார்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டார். அவருக்கு தண்ணி கேட்ட தண்ணியை வந்து கொண்டு போகிற சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு, ஏன்னா நான் ஒரு 50 அடி பள்ளத்தில் இருந்தேன், உடனடியாக நான் வந்து சரி மேலே வந்து இந்த ரோப்பு பெட்ஷீட் இதெல்லாம் கொண்டு போய் அவரை எப்படியா மேலே தூக்கிட்டு வரலான்ற போகிற சுச்சுவேஷனில் வந்து எங்களோட இன்ஸ்பெக்டர் ஃபாரஸ்ட்டு ஃபயர் சர்வீஸ் ஆர்மி இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. நான் வந்து செகண்டாக லொக்கேட் பண்ண அந்த நபரை வந்து நாங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விட்டு மற்ற ரெஸ்கியூட் வேலையில் ஈடுபட்டோம். அந்த லொக்கேட் பண்ணி எல்லாத்தையுமே நாங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சுட்டு ஒரு 3 ஹவர் கழிஞ்சு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து என்னோடய ஷோல்டரை தட்டி வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டினார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது நம்ம முப்படை தளபதினு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, இவர் தான்ப்பா நீ செகண்ட் லொக்கேட் பண்ணவர், உன்ட்ட தண்ணி கேட்டேன்னு சொன்னவர் அப்படிங்கும்போது ரொம்ப சங்கடமாயிருச்சு. ஏன்னா ஒரு தேசத்தோட மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் உள்ள ஒரு முப்படை தளபதி வந்து தண்ணி கேட்டு அதை கொடுக்க முடியலேன்ற அந்த ஆதங்கமும் அந்த வேதனை வந்து இன்னும் என் மனசில் பதிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து அந்த உயிரோடு இருந்தவங்களை நாங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பின பின்னால் மற்ற ஃபயர் சர்வீஸு ஆர்மி இவங்கெல்லாம் வந்து நெருப்பு அணைக்க சுமார் ஒவ்வொரு பாடியாக வந்து நாங்கள் ஆம்புலன்ஸில் எடுத்துனோம். லாஸ்ட் டைமில் வந்து ஒரு எல்லா பாடியும் போனப்பெல்லாம் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஒருத்தரோட கையையும் காலையும் வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணி ஆம்புலன்ஸில் அனுப்புகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து எங்கள் மாவட்டத்தில் நடந்தது வந்து மிக துயரமாகவே இருந்துச்சு. அதிலிருந்து இன்னும் அந்த சோகத்திலேருந்து என்னால் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நான் இருக்கிறேன். देश बनता है अपने नागरिकों से, ऐसे नागरिक जो अधिकार के साथ कर्तव्य पर भी ध्यान दें, जो सच्चाई का आदर करें लेकिन असत्य से लड़ना भी सीखें, जो सिर्फ जानकार न बने बल्कि जागरूक भी रहें। इस काम में TV9 डिजिटल है आपका मददगार लगातार, ताकि आप भीड़ का हिस्सा न बने बल्कि राह दिखाएं भीड़ को। देखते रहिए TV9 डिजिटल।